நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலை. மீனவர்களை நாளை மாலை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. நியூடேமன் கப்பல் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீக்கான காரணம் அறிய இலங்கை வருகிறது விசேட குழு. வெலிக்கடை சிறைச்சாலையில் பெண் கைதிகள் சிறையிலிருந்து தொலைபேசிகள் மீட்பு. யானைகளின் அட்டகாசத்தினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள். கொரோனா பாதிப்பில் இரண்டாம் இடத்தை நெருங்குகிறது இந்தியா. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். படகுகளில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவோர் நாளை மதியம் 12 மணி வரையில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. நாளை முற்பகல் 9 மணி வரையான காலப்பகுதியில் நாட்டை சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். குறிப்பிட்ட காலப்பகுதியில் கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தானது என மீனவர்கள் அறிவுறுத்தப்படுவதோடு கடலில் பயணம் செய்வோர் இந்த விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் மேற்கு மற்றும் தென்மேற்கு ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சீதுவை நகரசபை பிரிவிற்குட்பட்ட கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் பண்டாரவத்தை பிரதேசத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் கடும் காற்று காரணமாக வீதியோரமாக இருந்த பாரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து பிரதான வீதியில் வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 2 மணித்தியாலங்களாக குறித்த வீதியில் வீதி போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சீதுவை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து வீதியில் விழுந்து கிடந்த மரத்தின் கிளைகளை பகுதி பகுதியாக வெட்டி அகற்றினர். இதன் பின்னர் போக்குவரத்து வளமைக்கு கொண்டுவரப்பட்டது. கடுமையாக வீசிய காற்று காரணமாக பெஞ்சமினா என்ற பெயர் கொண்ட பழமை வாய்ந்த பாரிய மரமே இவ்வாறு வீழ்ந்திருந்தது. கிழக்கு கடற்பரப்பில் தீப்பற்றிய எம்டி நியூ டயமண்ட் கப்பல் தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விசேட நிபுணர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை எண்ணெய் கப்பலில் ஏற்பட்டுள்ள தீ பரவலானது முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிழக்கு பகுதியிலிருந்து 30 கடல் மைல் தூரத்தில் இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை பாதுகாப்பு தரப்பு இந்திய தரப்புகளின் தீவிர போராட்டத்துக்கு மத்தியில் தீப்பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ALP விங்கர் ட்ராக் என்ற படகு விபத்துக்குள்ளான கப்பலை சுமார் 74 கிலோமீட்டர் வரை ஆழ்கடலுக்கு கொண்டு சென்று நிறுத்தியுள்ளது. இதேவேளை ஆழ்கடல் காற்று காரணமாக அவ்வப்போது தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளாவதாக தெரிவிக்கப்படுவதுடன் அவை டக் படகுகள் மற்றும் இந்திய கடலோர போலீஸ் படை கப்பல்களால் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் இதற்காக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன்படி இலங்கை கடற்படைக்கு சொந்தமான 3 மற்றும் 3 துரித தாக்குதல் கப்பல்கள், இலங்கை கடலோர காவல் படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள், இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள், இந்திய கடற்படைக்கு சொந்தமான 1 கப்பல்,
அம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுக குழுவின் ராவணா மற்றும் வசம்பட்டாக் படகுகள் பாதிக்கப்பட்டுள்ள கப்பலின் வெளிநாட்டு நிறுவனம் தயாரித்த ஏஎல்பி விங்கடாக் படகு ஆழ்கடல் தீயணைப்பு வீரர்கள் கொண்ட டிடிடி ஒன் டேக் படகு ஆகியன இந்த தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. கப்பலில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள போதிலும் அதிலுள்ள எண்ணெய் கடலில் கலப்பதற்கான காரணிகள் உள்ளனவா என்பது குறித்து அதிகம் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இந்திய கடலோர பாதுகாப்பு படை அதன் உத்தியோகபூர்வ டுவிட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கப்பலுக்கு சொந்தமான நிறுவனத்தின் தலையீட்டால் பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து நிபுணர்களின் குழு இன்று மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளது. குறித்த கப்பலுக்குரிய நிறுவனத்தினால் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட குழுவில் மீட்புக் குழுவினர், அனர்த்த மதிப்பீட்டாளர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் உள்ளிட்ட 10 பேர் அடங்குகின்றனர். கப்பலின் தற்போதைய நிலைமை குறித்து எதிர்வரும் நாட்களில் ஏதேனும் வெடிப்பு இடம்பெற வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் விசேட ஆய்வுகளை மேற்கொள்ளவுள்ளனர். இலங்கையில் கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை தடுக்கும் வகையில் இந்திய கடற்பாதுகாப்பு திணைக்களத்தின் 20 பொறியியலாளர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் நேற்றிரவு 11:20 மற்றும் 11:25 விசேட விமானம் மூலம் மத்தள விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்தனர். இவர்கள் இன்று தமது சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினமும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலமோட்டை 3 முறிப்பு பகுதியில் 2 கிலோ கேரள கஞ்சாவுடன் 800 நேற்று மாலை ஓமந்தை போலீசார் கைது செய்துள்ளனர். ஓமந்தை விசேட போலீஸ் குழுவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுரேஷ் டி சில்வாவின் வழிகாட்டலில் ஓமந்தை போலீஸ் நிலைய உப போலீஸ் பரிசோதகர் அருளானந்தம் தலைமையிலான போலீஸ் குழுவினர் ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது மோட்டார் சைக்கிளின் கீழ்ப்பகுதியில் 2 கிலோ கேரள கஞ்சாவினை கொண்டு சென்ற பெண்ணை கைது செய்துள்ளதுடன் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அரபாநகர் பகுதியில் புதையல் தோன்றம் உட்பட்ட 8 பேரை கைது செய்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அரபாநகர் பகுதியில் உள்ள காணியொன்றில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபட்டு வருவதாக பூவரசன்குளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் 8 பேரை கைது செய்துள்ளனர். கொஸ்லந்து பகுதியில் நடுகை செய்யப்பட்டிருந்த கஞ்சா செடிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல இடங்களில் கடற்படை மற்றும் போலீசார் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையினை அடுத்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் 5 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சவீவபுரம், பொடுவங்கட்டு, மன்னார் மற்றும் பல்லேமுனை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல மன்னார் பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவின் ஒத்துழைப்புடன் வடமத்திய கடற்படை கட்டளை மன்னார் நகரம் மற்றும் பல்லேமுனை பகுதியில் 2 சந்தேக நபர்கள் 460 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் சுமார் 5 கிராம் மற்றும் 160 மில்லிகிராம் கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்கள் 22 முதல் 53 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் புத்தளம், திருக்கோணமலை, மன்னார் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட தொலைபேசி மின்கலம் 10, ஹெரோயின் 2 கிராம், 350 மில்லிகிராம் மற்றும் 36,000 ரூபாய் பணத்தை ஒன்றாக பொதி செய்து வெலிக்கட மகசின் சிறைச்சாலை மதலுக்கு மேலாக வீச முயன்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலையின் பெண் கைதிகள் சிறை கூடத்திலிருந்து தொலைபேசிகள் உள்ளிட்ட சட்டவிரோத உபகரணங்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு நடத்திய விசேட சோதனையின் போதே இத்தகைய உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை கட்டுப்பாட்டு ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது 13 தொலைபேசிகள், 7 சிம்மட்டைகள், 150 பேட்டரிகள் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன. மேற்படி உபகரணங்கள் மீட்கப்பட்ட சிறை கூடத்தில் இருக்கும் பெண் கைதிகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு வழங்கும் தகவலுக்கு அமைய மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேபோல பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டவர்களை தடுத்து வைப்பதற்குரிய நிலையமாக தங்காலை பழைய சிறைச்சாலை பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்கான வரத்தமானி அறிவிப்பு கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது.
1982 ஆண்டு இலக்கம் 10 கீழான பயங்கரவாதத்தை தடுக்கும் சட்டத்துடன் வாசிக்கப்பட வேண்டிய 1979 ஆண்டு இலக்கம் 48 கீழ் பயங்கரவாதத்தை தடுக்கும் ஒழுங்கு விதிகள் சட்டத்தின் 15வது சரத்தின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாக இந்த சரத்தில் கூறப்பட்டுள்ள பணிகளுக்காக தங்காலை பழைய சிறைச்சாலையை பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டவர்களை தடுத்து வைக்கும் இடமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவிற்கு அமைய பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன இதற்குரிய வருத்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தமிழ் மொழி உலகின் பழமை வாய்ந்த மொழியன்று இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் கூறுகின்ற நிலையில் அதனை தான் கூறும்போது தென்னிலங்கையில் உள்ளவர்கள் அதனை அறியாதவர்கள் போல நடிக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சந்திக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். என்பதை இந்தியாவில் மாத்திரமன்றி உலக நாடுகள் பலவற்றிலும் கூறி வருகின்றார்கள். ஏன் பிரதமர் மோடி கூட கூறியிருக்கின்றார். ஆனால் தென்னிலங்கையில் இருப்பவர்களுக்கு அது தெரியவில்லையா? தெரியாததை போல் நடிக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். நான் அன்று சொன்னது இதைத்தான். தமிழ் உலகின் மூத்த மொழி, தமிழர்கள் இந்த நாட்டின் மூத்த குடிகள் என்றே. தமிழ் மக்கள் இந்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதற்கு இலக்கியங்களும் தொல்பொருட்களும் கல்வெட்டுக்களும் என பல ஆதாரங்கள் உள்ளன. இதனை ஆதாரங்களுடன் முன்வைத்தேன். பேராசிரியர் ஒருவருடைய கருத்தை அங்கு முன்வைத்தேன். அதற்கு எதிராக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் போர்க்கொடி தூக்கி வருகின்றார்கள். அவர்கள் இதுகாரம் செய்து வந்த மோசடி எங்கே வெளிவந்து விடுமோ என்று அஞ்சுகின்றார்கள். அதனால் தான் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தங்கள் வரலாற்றை புனைகின்றார்கள், புனைந்து பேசுகின்றார்கள். உங்களுக்கு என இருக்கின்ற உண்மையான வரலாற்றை இதுகாரம் பேசாது இருந்து விட்டோம். இந்த உண்மைகளை நான் பேசுவது நாட்டை பிரிக்க அல்ல. இனப்பிரச்சனையில் இனியாவது சிங்கள மக்கள் விட்டுக் கொடுப்புடன் நடப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் அவ்வாறு பேசுகின்றேன். இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து இளைஞர்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக மாற்றுவேன் என்று மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவோடு 3 முறை உடன்படிக்கை செய்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு வேலை எடுத்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து இளைஞர்களுடைய வாக்குகளை பெற்று கொண்டவர்கள் அந்த வாக்குறுதிகளுக்கு உண்மையாக நடந்தார்களாக இருந்தால் நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் இது எங்களுடைய இளைஞர்களுக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிற ஒரு விடயம். அப்படியாக வாக்குறுதி கொடுத்தவர்கள் அரசாங்க கட்சியோடு சேர்ந்து இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் இந்த அரசாங்கம் நினைத்த எதையும் செய்யக்கூடிய அரசாங்கமாக தன்னை காண்பிக்கிறது. ஆகையால் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமாக இருந்தால் கொடுக்கும். எங்களுடைய இளையவர்களுக்கு வேலைகளை வாக்குறுதி கொடுத்தபடி வேலைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். நாங்கள் அதற்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டோம், மாறாக அதற்கு உறுதுணையாக இருப்போம், அதற்கு ஆதரவாக நாங்கள் செயற்படுவோம். எங்களால் இந்த பல விடயங்களுக்கு தீர்வுகளை முழுமையாக கொடுக்க முடியாமல் இருந்த போதும் கூட கொள்கைக்காக நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறீர்கள், கொள்கைக்காக நீங்கள் வாக்குகளை கொடுக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நாட்டினுடைய ஆட்சி முறைகளை திரும்பவும் சர்வாதிகார போக்குக்கு மாற்றுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மாதம்தான் சரியாக கடந்திருக்கிறது. அதற்குள்ளேயே நாடு சர்வாதிகார போக்கை நோக்கி போகிறது என்று இன்றைக்கு பலர் குரல் கொடுக்கிறார். இந்த அரசாங்கத்தை ஆதரித்த பலர் கூட அதற்கு எதிராக இப்பொழுது குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். சில சங்கடங்கள் ஏற்படுகிற வேளைகளிலே தான் தீர்வுகளும் வரும். 83ஆம் ஆண்டு நாடு முழுவதும் தமிழ் மக்கள் அடித்து கலைக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் எரிக்கப்பட்டு சூறையாடப்பட்ட வேளையிலே தான் இந்தியா தலையிட்டது, பேச்சுவார்த்தை நடந்தது, இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதன் பிரதிபலனாக மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. அது போதிய தீர்வு இல்லை என்பது இன்றைக்கும் எங்களுடைய. மட்டக்களப்பு மாவட்டம் படுபாங்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேத்துச்சேனை கிராமத்திற்குள் இன்று அதிகாலை 3 காட்டு யானைகள் புகுந்துள்ளன. இதனால் அக்கிராம மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டதாக கவலை தெரிவிக்கின்றனர்.
இன்று அதிகாலை வேத்துச்சேனை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டத்தினால் அந்த கிராம மக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளனர். கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் வீடுகளை அடித்து உடைத்துள்ளதுடன் வீடுகளில் மக்கள் தமது உணவுக்காக வைத்திருந்த நெல் மூட்டைகளையும் உண்டு சேதப்படுத்தி வேலிகள் மற்றும் நெல்கூற்று மாலை ஒன்றையும் முற்றாக அடித்து உடைத்து சென்றுள்ளன. யானைகளால் தொடர்ச்சியாக பாதிப்புகளை எதிர்நோக்கும் அந்த பகுதி மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். ஒவ்வொரு நாளும் இரவுல பிள்ளைகளுக்கு படிக்கலாது படிக்கிற நேரத்தில் வந்து யானை வந்து கரைச்சப்படுத்தினா ஒன்றும் செய்யலை அமெரிக்கிறவங்களுக்கு. அடுத்து அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி தாய் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பிடிகள் அது வைக்கிற நேரம் அவங்களோட குழந்தைகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. இந்த யானையால் பெரிய தொல்லையாக இருக்கு. இங்கே ஆனைக்காரன் பாராணாம் என்றாங்க, இங்கே ஒருவரும் பாரா இல்லை, போலீஸுக்காரன் பாராணாம், இங்கே ஒன்றும் தாரமாயின்னு பார்க்குற மாதிரியும் இல்லை. இது பெரிய ஆனையால நாங்கள் இரவுல இங்கே நித்திரையில நிமல்ல பெரிய துன்பப்படுறோம். இதேபோல திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பத்தினிபுரம் கிராமத்தில் நேற்றிரவு வேளையில் புகுந்த காட்டு யானைகள் தங்களது விவசாய பயிர்களை துவம்சம் செய்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களது வீட்டு பயிர் செய்கைகளான மா, பலா, வாழை போன்ற பல பயிர்களை அழித்துவிட்டு சென்றுள்ளதாகவும் இரவு நேரங்களில் தூக்கத்தின் போது குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பெரும் அட்டகாசத்தை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உரிய அதிகாரிகள் காட்டு யானையினை கட்டுப்படுத்தவும் தங்களை உயிர் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர். என்ன செய்ய போறீங்க என்று கேட்டா சொல்றாங்க, இது மட்டக்களவு போற வழின்னு சொல்லி, இது உண்மையிலேயே வழிதானா இல்லை நாங்கள் இதில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்று நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு ஒன்றுங்களை தரணும், இல்லை உடனடியாக இதுக்கு ஆணை வேலி போடுறதுக்குமா? நீங்கள் எங்கள் சின்ன சின்ன பிள்ளோளை வச்சுக்கிட்டு இருக்கிற நல்ல கஷ்டமா இருக்கு. கல்முனை பிரதான நகரில் அமைந்துள்ள பஸ் தரிப்பிடத்திற்கு பின்னால் உள்ள பொதுமக்களின் வயல்காணிகளுக்குள் கூட்டம் கூட்டமாக யானைகள் தற்போது படையெடுத்து வருகின்றன. மாலை வேளைகளில் கடந்த 2-3 தினங்களாக குறித்த பகுதிகளில் யானைகளின் நடமாட்டத்தை அடுத்து மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதனால் குறித்த வயல்காணிகளை அண்டிய பகுதிகளில் வீதி வழியாக மக்கள் பயணிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இரவு வேளைகளில் அதிகளவிலான யானைகள் மக்கள் குடியிருப்பு பகுதியை நோக்கி வந்து செல்வதால் தற்போது பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த விடயம் குறித்து வனவிலங்கு அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் 74வது ஆண்டு நிகழ்வு இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. சிறிகுத்தாவில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் சிறப்பு நிகழ்வுகள் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி 1946 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி டி எஸ் சேனநாயக்கவினால் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரையான சுமார் 73 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மூலம் பல அரசியல்வாதிகள் உருவாகியிருந்தனர். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 74வது ஆண்டு நிகழ்வு இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. சிறிகொத்தாவில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் சிறப்பு நிகழ்வுகள் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. எனினும் இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்ய ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வினை தொடர்ந்து வருகை தந்துள்ள உறுப்பினர்களிடம் கட்சியை வலுப்படுத்தும் விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பாகவும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் இடத்திற்காக கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க இதன் போது தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க மகத்தியாகே அனுசாசனாயத்துவ அப்பி மே பக்ஷே இஸ்ரஹட ரங்கன்னு அப்பி ஹத்தட்ட தினாயகட்ட இந்தகேன வடடிக பாராரகேன கமட கிஹில்ல. நாட்டில் நேற்றைய தினம் 6 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3121 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 6 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து வருகை தந்த மூவரும் பஹ்ரைன் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்த இருவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த கந்தக்காடு புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை நிலையத்திலிருந்து ஒருவரும் இவ்வாறு புதிய கொரோனா தொற்றாளர்களாக நேற்றைய தினம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய 1213 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மாலை 6 வரையிலான நிலவரப்படி நாட்டின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3121 உயர்வடைந்துள்ளது. தற்போது நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி 184 பேரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இன்று 7 பேர் குணமடைந்து வீடுகளை நோக்கி சென்றுள்ளனர்.
இவர்களில் 2925 கோவிட் தொற்றாளர்கள் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 2297 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை நாட்டில் 239907 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த 85 இலங்கையர்கள் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தனர். துபாய் நாட்டிலிருந்து 21 பேரும் டோஹா கட்டாரிலிருந்து 64 பேரும் இலங்கைக்கு வந்தடைந்தனர். இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்தவர்களை பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 552 பேர் இன்று தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து வெளியேறியுள்ளனர். இவ்வாறு இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் தனிமைப்படுத்தல் முகாமிலிருந்து தனது தனிமைப்படுத்தல் நடைமுறையை முழுமையாக நிறைவு செய்த பின்னரே அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அத்தோடு தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களில் மொத்தமாக 37552 பேர் இதுவரை தனிமைப்படுத்தலை நிறைவு செய்துள்ளனர். இந்நிலையில் நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 70 தனிமைப்படுத்தல் முகாம்களில் 7403 பேர் இராணுவத்தினரால் தனிமைப்படுத்தலுக்கு உள்வாங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.